நண்பர்களுக்கு வணக்கம். நான் இட்டியப்ப சோழன். அண்ணாமலைக்கு வாய் மட்டுமல்ல நாக்கும் அதிகம். மீண்டும் அண்ணாமலையை சீண்டின E.Vk.S. இளங்கோவன். நம்மெல்லாம் நாக்கு நீளம் என்று தானே சொல்லுவோம், நாக்கு அதிகம் என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் எதை தான் முறையாக பேசியிருக்காரு, இதை போய் முறையாக பேச போகிறார், வேற எல்லாம் ரவுடி தான் அப்படின்ற கருத்தும் தெரிவித்திருக்கின்றார். E.Vk.S. இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் ஆளுநராகவே இருந்தாலும் சரி, அண்ணாமலையாகவே இருந்தாலும் சரி, ஏன் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, மதிப்பு மரியாதையெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அடா இளையராஜாவை அவர் சாதி ரீதியாக வந்து விமர்சித்தார் அவங்களுக்குலாம் தெரியாதா? இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அதோட ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, ஏ கலைஞராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர் தரக்குறைவாக தான் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் கடந்த காலங்களில். அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய 51வது பிறந்த நாள் நேற்று, சத்தியமூர்த்தி பவனில் E.Vk.S. இளங்கோவனுடைய தலைமையில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அவங்க கட்சிக்காரங்க. கே.எஸ். அழகிரி அவர்கள் எங்கே போயிட்டாருன்னு தெரியல, இவர் தலைமையில் விழா கொண்டாடி இருக்கின்றார்கள். விழா முடிவில் இவர் சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார். அப்போ தான் மோடியை கண்டித்தும் அண்ணாமலையை கண்டித்தும் தரக்குறைவாக பேசியிருக்கின்றார். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்முடைய நண்பர் சேனல் தான், ரெகுலராக அவருடைய சேனலை பார்க்கக்கூடியவன் தான் நான். ஆனால் அவர் பதிந்திருக்கின்ற ஒரு கருத்து எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன தெரியுமா, திராவிட கழகங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று வீடியோ போட்டிருந்தார். என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. திமுகவுடன் எப்படி அதிமுகவை ஒப்பிடுறாருன்னு தெரியல. சில தரம் கட்ட தருதலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறான தகவலை வந்து அந்த நண்பர்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த நாய்களுக்கு அதிமுக பற்றியும் தெரியாது, புரட்சித் தலைவருடைய மேன்மை பற்றியும் தெரியாது. அதனால தான் நம்ம நண்பர்களுக்கு திராவிட கழகம் என்று அதிமுகவை குறிப்பிட்டு திமுகவும் அழிக்கப்பட வேண்டும், அதிமுகவும் அழிக்கப்பட வேண்டும் என்று நிறைய நாள் அவர் பேசிகிட்டே இருக்கின்றார். அவர் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக தான் அதிமுகவுடைய மகிமை என்ன, எதற்காக இந்த பூமியில் அதிமுக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சில கருத்துக்களை, என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன். நண்பரை விட நான் வயதில் குறைவாகத்தான் இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது கூட எனக்கு 9 வயது தான். அதனால் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் பிரிவினை சக்திகளும் அதோட மத வெறுப்பு சக்திகளும் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தார்கள். முதல் முதலாக தேசிய சிந்தனையுடன் மதத்தை ஆதரித்து தெய்வ பக்தியுடன் தொடங்கப்பட்ட முதல் கட்சி அதிமுக தான். அதுக்கு பிறகு 1000 கட்சி வந்திருக்கலாம். ஆனால் தமிழக மண்ணுக்கு நாத்திகம் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் மத்தியில் ஆத்திகத்துடன் தேசப்பற்றுடன் தொடங்கப்பட்ட முதல் கட்சி அதிமுக தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு தென் மாவட்டங்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது என்று எல்லோருமே கதறாங்க. தமிழகத்துக்குள்ளேயே ஒரு அகதியாக வந்து நான் சென்னையில் வேலை பார்க்கணுமா? நான் படித்தது எல்லாம் திருநெல்வேலியிலும் மதுரையிலும், ஆனால் வேலைக்காக சென்னைக்கு இடம் பெயர வேண்டுமா? என் மாவட்டத்தில் எனக்கு எங்கே வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வடக்கே வளர்ந்து விட்டது, தெற்கே தேய்ந்து விடும் போல் இருக்கிறதே என்று புரட்சித் தலைவர்கள் திருச்சியை முதல் முதலாக தலைமையகமாக கொண்டு ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டணும், இனி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் திருச்சி தான் என்பதை அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு நண்பர்களுக்கு தவறான தகவலை தருகின்ற தருதலைகள் நாய்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவருடன் இருந்தாங்களா? மெட்ராஸிலிருந்து திருச்சியை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று முன்னெடுத்தாரு, எவ்வளோ அற்புதமான திட்டம். நம்ம தமிழகத்துடைய மையப்பகுதி இல்லையா, எல்லோரும் வரலாம், எல்லோரும் போகலாம். இன்னைக்கு ஐகோர்ட்டினுடைய ஒரு கிளை மதுரையில் தொடங்கியிருக்காங்கன்னா என்ன காரணம்? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லோருமே மெட்ராஸுக்கு வந்து மேல்முறையீடு பண்ண முடியல, அதனால் மதுரையில் ஒரு ஐகோர்ட் கிளை வேண்டும் என்று போராடி அப்புறம் பெற்றார்கள். ஸோ நீதி பெறுவதற்கு மெட்ராஸ் வரைக்கும் ஓடி வர வேண்டும். அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சென்னையை நோக்கி வர வேண்டியதாக இருக்குது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக திருச்சியை தலைநகராக மாற்ற வேண்டும் என்று புரட்சித் தலைவர் முன்னெடுத்தார். யாராவது ஆதரவு தந்தாங்களா? அது கைவிடப்பட்டது. இன்னைக்கு முற்பட்ட சாதி என்று சொல்லுவாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வறுமையில் இருக்காங்கப்பா சாமி, அவங்களுக்கும் ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுப்பதனால என்ன தப்பு? இன்னைக்கு கூட முன்னேறிய சமூகத்துக்கு 10% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒரு அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்குது. ஆனால் முதல் முதலாக புரட்சிகர திட்டமாக, இந்தியாவிலேயே புரட்சிகர திட்டமாக பொருளாதார அடிப்படையில் நான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்போகின்றேன், அதோட கிரிமிலேயரை வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். வசதியானவனே விவரம் தெரிந்தவனே இடஒதுக்கீடு பயன்படுத்தி கொண்டு வேலை வாய்ப்பிலும் வரான், படிச்சுக்கிட்டே இருக்கிறான்,
அதனால் ஏழ்மையானவனுக்கு தகவலும் தெரிய மாட்டேங்குது, இடஒதுக்கீடும் பயன்படுத்த மாட்டான். அதனால் கிரிமினலாயரை நான் கொண்டு வர போறேன். அதாவது குறிப்பிட்ட வருமானம் இருக்கிறவங்க மட்டும்தான் எம்பிசியா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும், பிசியா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிரிமினலாயரும் கொண்டு வர போறேன். இப்படி ஜாதி ரீதியாக கிரிமினலாயருக்கு ஒத்துக்கிட்டா ஒத்துக்குங்க, அப்படி இல்லை என்றால் எல்லோரையுமே சரி சாதி அடையாளத்திடமும் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில் கொண்டு வர போகிறேன். எவன் ஏழ்மையானவனோ அவனுக்கு இடஒதுக்கீடு, சாதியெலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர். ஆனால் யாராவது ஆதரித்தீங்களா? அதையும் கைவிட்டுட்டார். இன்றைக்கி எல்லாரும் என்ன கதறீங்க, பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அன்னைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் பின்னாடி நின்று இன்றைக்கு திராவிடம் வேண்டாம், அதிமுக வேண்டாம், அதுவும் அழிக்கப்பட வேண்டும் என்ற கட்சியை பேசுறவங்க யாராவது கூட நின்னீங்களா? கூட நின்னிருந்தா எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும், இந்தியாவுக்கே தமிழகம் எவ்வளோ முன்னுதாரணமாக இருந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து கல்வி நிறுவனங்களை பாருங்க, எம்ஜிஆர் தான் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார். சிறுபான்மையர் என்ற அடையாளத்துடன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கல்வி நிலையங்கள் நடத்தினாங்க. சாதாரண கல்வி நிலையங்கள் மட்டும் கிடையாது, மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருந்து என்ஜினியரிங் பல்கலைக்கழகம் வரைக்கும் சிறுபான்மையர்கள் மட்டுமே நடத்தி கொண்டிருந்தார்கள். அது என்னையாது சுதந்திர நாட்டில் சில பேர் மட்டும்தான் கல்வி நிறுவனங்கள் நடத்தணுமா? அப்போ மற்றவங்களாம் நடத்தக்கூடாதா? எவ்வளோ ஒரு பெருந்தன்மை! இன்றைக்கு தடுக்கி விழுந்தா ஏன் இந்தியாவிலேயே அதிகப்படியான மருத்துவ கல்லூரியும் என்ஜினியரிங் கல்லூரியும் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் தான். தனியார் துறையில் மற்ற சமூகங்களும் மற்ற மதக்காரர்களும் கல்வி நிறுவனம் தொடங்கலாம் என்பதை தொடங்கி வைத்து அனுமதியும் அளித்தவர் எம்ஜிஆர். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து இந்து மதத்தில் கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சங்கர வித்யாலயானா போன்ற கல்வி நிறுவனங்கள்லாம் தெரியுமா? அதெல்லாம் புரட்சித் தலைவரால் தான் வந்தது. இல்லைன்னா கிறிஸ்துவ மிஷினரிகளும் இஸ்லாமியர்கள் மட்டுமே கல்வி நிலையங்கள் வைத்திருப்பாங்க. இன்னும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா மதம் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். கல்வி தரேன், சாப்பாடு தரேன், மருத்துவம் தரேன் அப்படின்னு நம்ம இந்து மக்களையெல்லாம் வளைத்து போட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கிறிஸ்துவ நாடாகவே மாறியிருக்கும். இதெல்லாம் மறைமுகமாக தடுத்தவர் தான் எம்ஜிஆர். ஆட்சிக்கு வந்த உடனே என்னுடைய அன்னையர்கள் அத்தனை பேரும் இந்த மதுவினால் வந்து சீரழிந்து போகிறாங்க, நான் தடை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணார். அவருக்கு ஆதரவாக நின்னீங்களா? கேரளாவில் சாராயம் கடத்துகிறாம்பா, இங்கே இருக்கின்ற எத்தனால கேரளாவுக்கு கடத்துகிறாம்பா, இந்த நிலை எதற்காக? கள்ளச்சாராயத்தை புரட்சித் தலைவர் அவர்களால் ஒடுக்க முடியல, கள்ளச்சாராயம் தாராளமாக ஓடுது, அதற்கு மதுக்கடியே திறந்துட்டு போகலாமே என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்தன. ஆனால் இன்றைக்கு மதுக்கடைகளே வேண்டாம் என்று சொல்றவங்க அன்னைக்கு புரட்சித் தலைவர் பக்கத்தில் இல்லை. கடைசியில் அதே புரட்சித் தலைவர் டாஸ்மார்க்கையும் கொண்டு வந்தார். புரட்சித் தலைவரை பற்றியும் இவங்களுக்கு தெரியல. என்ன சொல்றாங்க? ஊழலில் ஊறி போய் கிடக்கிறது திராவிட கழகங்கள் என்று சொல்றாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், திமுகவுடன் அதிமுக ஒப்பிட்டு பேசவே பேசாதீங்க. புரட்சித் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? திரைப்படங்களாக இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவரை விட நேர்மையானவர்கள் யாராவது இருக்க முடியுமா? எத்தனையோ பேர் அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க அரசியலிருந்து சம்பாரிச்சாங்களோ இல்லை திரைத்துறையிலிருந்து சம்பாரிச்சாங்களோ, ஆனால் தன் வாழ்நாளில் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் யாராவது தமிழக மக்களுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? இந்த தியாக மனப்பான்மை யாருக்காவது இருந்திருக்குதா? தமிழக அரசியல் களம் காணாத ஒரு தலைவர் புரட்சித் தலைவர், அவர் தொடங்கின கட்சி அதிமுக, அது அழிஞ்சு போகணுமா? நம்ம நண்பர்களுக்கு சில தருதலைகளும் சில நாய்களும் தவறான தகவலை சொல்கிறாங்க. பாஜக வளரட்டும் நான் வானான்னு சொல்ல, அதுக்காக அதிமுக எதற்காக அழிக்கப்பட வேண்டும்? தான் சேர்த்த ஒவ்வொரு காசும் வந்து நடிக்கின்ற போதே ஏழைகளுக்கு கொடுத்தார். அரசியல் இருந்து சம்பாதித்தாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் அத்தனை சொத்துக்களையும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஒரே ஒரு ஒத்த ரூபா தனக்குன்னு வச்சுக்கிட்டாரா? தனக்குன்னு கிட்னி கொடுத்த தன் அண்ணன் மகளுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தார்? அரசியல் என்ன பதவி கொடுத்தார்? ஸோ இவ்வளவு நேர்மையான மனிதன் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கான். அந்த கட்சி ஏழை எளியோருக்கும் அரசியல் பின்புலம் இல்லாதவர்களுக்கும் வசதி அற்றவர்களுக்கும் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. குடும்ப ஆதிக்கத்துக்கு சாவு மணி அடித்ததே புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகுதான். காங்கிரஸில் வந்து குடும்ப ஆட்சி இல்லையா? அதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் புரட்சித் தலைவர் இல்லையா? ஸோ அதிமுக என்ன டேஷுக்கு என்ன கூந்தலுக்கு அழிக்கப்பட வேண்டும் என்று பேசுறாங்க சொல்லுங்க. நீங்களும் குடும்ப கட்சிகளுக்கு முடிவு கட்ட மாட்டீங்க. குடும்ப கட்சியினுடைய ஆதிக்கத்தை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் தூர ஒதுக்கி வைத்து வனவாசம் போக வைத்தது அதிமுக.
குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்கள் என்றைக்கு அரசியலில் கால் வைத்தாரோ அன்னைக்கிலிருந்து குடும்ப ஆதிக்கத்துக்கு வனவாசத்துக்கு அனுப்பி வைத்து தமிழகத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டியது அதிமுக. என்னன்னே தெரியல, அதிமுகவும் சேர்ந்து அழிக்கப்பட வேண்டும் வேண்டும் என்றே பேசுகிறாங்க. சரி, எம்ஜிஆர் தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கின்றார், ஜெயலலிதா என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்க ஊழல் பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்க. எந்த கட்சியில் ஊழல் இல்லை, பாஜகவில் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. மோடி நேர்மையாக இருக்கின்றார், மோடி குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்கள்லாம் இன்னும் வந்து தொழில் பார்த்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மோடி ஒருத்தரை நம்ம முகமாக காட்டுகின்றோம், ஆனால் பாஜகவில் பணக்காரங்களே கிடையாதா? இன்றைக்கும் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதானி இருக்கின்றார்களே, அவங்க யாரால் முன்னேறினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விடுங்க, அமித்ஷாவுடைய பையனுடைய சொத்து மதிப்பு ஏன் இவ்வளோ வேகமாக முன்னேறிச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யாராவது பதில் சொல்ல முடியுமா? தொழில் தொடங்கினாங்க, நேரடியாக கணக்காட்டுறாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் பெருகி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் மற்றவங்களுக்கு பெருகாத வந்து வருமானம், மற்றவங்களுக்கு கை கொடுக்காத பிஸ்னஸ்ஸு எப்படி அமித்ஷா மகனுக்கு மட்டும் கை கொடுத்தது இந்த 8 ஆண்டில்? கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வகையாக ஜெயலலிதா வச்சுக்கலாம், ஆனால் தமிழகத்துக்கு ஏதாவது குறை வச்சாங்களா? இல்லை இந்து மதத்துக்கு ஏதாவது குறை வச்சாங்களா? இன்றைக்கி நாங்கள் தேசியவாதிகள், நாங்கள் இந்துத்துவவாதிகள் அப்படின்னு பல பேரும் கதறி கட்டியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல வந்து இந்துத்துவவாதிகள் ஆட்சி செய்கிறாங்களோ அந்த இடத்துல கூட இதை மட்டும் கொஞ்சம் நான் அடக்கி வாசிக்கிறேன். ஏன்னா கட்டாய மதமற்ற தடைச்சட்டம் இந்தியாவில் வேறு எங்கும் கொண்டாடாத போது ஜெயலலிதா அவர்கள் தான் அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கின்ற போதும் ஆட்சியில் இருக்கின்ற போதும் முதல் முதலாக கொண்டு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டி அமைந்தாங்க. ஆனால் திராவிட கழகங்களில் பயணித்து விட்டு ஜாதி மதத்தை பற்றி பேசினவன காரியமோ என்பதற்காக கொஞ்சம் அடக்கி வாசிடுறோம். இதில் மட்டும் அப்படியேப்பட்ட கட்சி அழிக்கப்பட வேண்டுமா? என்ன கூந்தலுக்காக பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் அறிவு கட்ட முட்டாளுகளே, யாராவது தவறான தகவலை சொன்னால் தயவு செய்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதிமுக எதற்காக இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. திமுக என்பது அதிமுக எதிர்கட்சி, அவங்க பேசலாம் அரசியல் நிலைப்பாடுடன், ஆனால் தேசிய கட்சியில் இருந்து அதிமுக அழிக்கப்பட வேண்டும் என்று பேசினா எனக்கு கோபம் வந்துடும். இரண்டாவது, கைலாசம் போவதற்காக, எங்க கைலாயம் போவதற்காக ஊக்கத்தொகை தந்தது யார் தெரியுமா? ஜெயலலிதா தான். மெக்கா போனால் தருவாங்க, ஜெருசலம் போனால் தருவாங்க, ஆனால் பனிலிங்கம் போய் தரிசனம் செய்து விட்டுவதற்கு யார் நிதியுதவி முதல் முதலாக அறிவித்தது? ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் விடுங்க, பாஜகவுடன் அதிமுக கூட்டணியே கிடையாது, தமிழகத்தில் பாஜக பெரிய கட்சியும் கிடையாது. ஆனால் இங்கிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் கர சேவர்களை அனுப்புகிறாங்க. அத்வானி ஊர்வலம் போகிறாரு, ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அப்போலாம் பாபர் மசூதியில் இடிக்கலை. அப்போது தமிழகத்திலிருந்து எவ்வளோ இந்து உணர்வுடன் கர சேவர்களை அத்வானியினுடைய ஊர்வலத்துக்கு அனுப்பி வைக்கின்றார் அதிமுக கட்சியிலிருந்து ஜெயலலிதா. இந்த விஷயங்கள் எல்லாம் வேறு மாநிலத்தில் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா? கர்நாடகாவில் அனுப்பி வச்சாங்களா? ஸோ அதிமுக எதற்காக அழிக்கப்பட வேண்டும் என்று பேசுனீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதோட கோயில்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக கோயிலை முதல் முதலாக கணக்கெடுத்தது, ஸ்ரீவில்லிபுத்தார் கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இலட்சியாக அறிவித்தது, இதெல்லாம் உங்கள் மதத்துக்கு, நீங்கள் நேசிக்கின்ற இந்துத்துவாவுக்கு புரட்சித் தலைவரும் ஜெயலலிதா அவர்களும் செய்தது. கோவிலுக்கு அன்னதானம், படிப்பதற்கு பசங்க பள்ளிக்கூடம் வரணும்னா மதிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு காமராஜர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி ஏழைப்பாழையும் கோவிலுக்கு வரணும்னா அன்னதானம் போட்டால் வருவான் அப்படின்றதுக்காக ஜெயலலிதா அன்னதானம் போட்டாங்க. இதை விட அதிமுகவுடைய மிகப்பெரிய பெருமையெல்லாம் என்ன சொல்ல முடியும்? 1000 விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம், அடிப்படையில் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா? ஒன்றுமே கொடுக்கல. அதிமுக அழிக்கப்பட வேண்டுமா? அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் வந்து தவறு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், அந்த தவறு செய்தவர்களை மட்டுமே ஒதுக்கணுமே அன்றி ஒட்டுமொத்தமாக கட்சியும் அழிக்கப்பட வேண்டும் என்று பேசுவது எனக்கு பிடிக்கல. அதனால தான் சொன்னேன். அதற்கு பிறகு அண்ணாமலையை வம்புக்கு இழுத்த இபிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டில் காலூன்றவே கூடாது, தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம் பாஜகவை அப்படின்னு இ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதோட ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 22 மசோதாவாக வந்து கிடப்பில் போட்டு வச்சிருப்பாரு. என்றைக்கு நீட்டு மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சாரோ அன்னைக்கிலிருந்தே நாங்களும் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சரி, ஆளுநரை எதிர்க்க ஆரம்பித்து விட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராகவே செயல்படுகின்றவர் ஆளுநர் அப்படின்னு இ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அண்ணாமலையை பேசலையே நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல பாஜக வசைப்பாடிட்டு அப்புறம் அண்ணாமலைக்கு வருகின்றார். இன்னைக்கு இந்தியா துணை கண்டம் என்றது உலகம் முழுவதும் மதிக்கப்படுகின்ற ஒரு நாடாக இருக்குது.
அந்த நாடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பாஜகவை நம்ம இந்தியா விட்டு அகற்ற வேண்டும். இல்லைனா நாளைக்கு நாளைய தலைமுறைக்கு இந்தியா என்ற துணைக்கண்டமே இருக்காது. இன்னைக்கு மதத்தின் பேராலும் அக்னிபாத் என்ற திட்டத்தின் பேராலும் சிதைவுற வைக்கின்றார் மோடி அவர்கள். அவங்கள ஒழித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறாரு E.Vk.S. இளங்கோவன் அவர்கள். நம்ம தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அந்த நாட்டுக்கு. E.Vk.S. இளங்கோவன் சொல்றார், அந்த சுதந்திரத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதும் மற்றவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குதோ அக்கறை இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் நம்மளுக்கு கூடுதலான அக்கறை இருக்கிறது, காப்பாத்திடுவோம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கின்றார். அதற்கு பிறகு அதிமுக பக்கம் போறார். அதிமுகவில் வந்து இன்னைக்கு சண்டை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அமித்ஷாவும் மோடியும் தான். அவங்க இந்த 5 மாநில தேர்தல் நடந்தது தெரியுமா? அப்போ எத்தனை கட்சிகளில் அந்த மாநிலங்கள் இருக்கெல்லாம் உடைச்சாங்க, நீங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தமிழகத்திலும் அதிமுகவை உடைக்க பார்க்கின்றார்கள். அதிமுகவில் ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, 3 தலைமை, 4 தலைமை, எத்தனை தலைமை இருந்தாலும் சரி எஜமானர்கள் மோடி அவர்களுக்கு தான் விசுவாசமாக இருக்க போகிறாங்களே கண்டி. ஒருபோதும் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தங்கள் கட்சிக்காகவும் விசுவாசமாக இருக்க போகிறது கிடையாது. அந்த கட்சி அவ்வளவு தான் அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு வாயும் அதிகம் நாக்கும் அதிகம் அப்படின்றார். ஒருவேளை 10 நாக்கு இருக்குமோ நீளம் என்று சொல்கிறாரு, அதை தான் அப்படி பேசுகிறார். அவருக்கு பதட்டம், அண்ணாமலை என்றாலே ஒரு பயம், ஒரு நடுக்கம். அதனால E.Vk.S. இளங்கோவன் அவர்கள் வந்து வாயும் அதிகம் நாக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் அதிகமாக பேசிக்கொண்டே கிடப்பார். ஒன்று பிரஸுகளுக்கு பேட்டி கொடுப்பார், அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் மீட்டிங்கில் போய் கத்திக்கிட்டு இருப்பார். மீட்டிங்கே இல்லைன்னா வந்து பாத்ரூமில் போய் 24 மணி நேரம் பேசி கிடப்பார். அதுதான் அவருக்கு சரியான இடம் அப்படின்னு E.Vk.S. இளங்கோவன் அவர்கள் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்கிறது என்பது பற்றி நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த வளர்ச்சி எப்பேற்பட்ட வளர்ச்சி தெரியுமா? எல்லாம் ரவுடி தான். ஸோ தமிழ்நாடு எப்படி இருக்கும்? அதனால் கண்டிப்பாக நாம் தமிழ்நாட்டை விட்டு பாஜகவை துரத்தி அடிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ உட்கட்சி தேர்தல் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம், நிர்வாகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இனிமே வந்து பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி விரைவில் பாஜகவை இந்த மண்ணை விட்டு துரத்தி அடிக்கின்ற வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அக்னிபாத் விஷயத்தை பற்றி E.Vk.S. இளங்கோவன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது RSS சித்தாந்தத்துடன் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் எதிர்க்கிறாங்களா இல்லையோ? எல்லா மாவட்டத்திலும் வன்முறை பரவிருக்கா இல்லையா? ஸோ எதற்காக கண்மூடி அமைதியாக இருக்கின்றார்கள்? இந்த திட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரைக்கும் நம்ம போராட்டம் நடத்தணும். மோடியுடைய எண்ணம்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இராணுவத்துக்கு 4 காலம்தான் வேலை கொடுப்போம், அதில் தான் இளைஞர் வந்து சேரணும் என்பது அடிப்படையில் என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து RSSல வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கின்றார்கள், சாகா என்ற பயிற்சி கொடுத்துருக்கின்றார்கள். அந்த பயிற்சி என்ன என்பது கேட்டீங்கன்னா, இந்த 4 காலம் இராணுவத்தில் சேர்வதற்கான அக்னிபாத் திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறை சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறை படியே தான் வந்து RSSல பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை பெற்றவர்கள் தான் வந்து இந்த அக்னிபாத் திட்டத்துக்குள்ளே போகவே முடியும். ஏற்கனவே அவனுக்கு வந்து ட்ரைனிங்லாம் இருக்குது, அவன் வந்து அக்னிபாத் திட்டத்துக்குள்ளே போவானா? இல்லை புதிய இளைஞன் RSSல இல்லாதவன் பயிற்சி இல்லாதவன் எப்படி அதுக்குள்ளே போக முடியும்? அதனால இந்திய இராணுவத்தை RSS மயமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் மோடி அவர்கள் திட்டம் போடுகின்றார். இதையெல்லாம் கனவுல கூட பலிக்காது அப்படின்னு E.Vk.S. இளங்கோவன் அவர்கள், அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயே பேசக்கூடிய ஆள் அங்கேயே பேசட்டும் என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். என்ன பண்ணுறது, எப்படி பேசினாலும் எப்படி சுற்றி வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜக வளர்கிறது தான், ஆனால் வளரவே கூடாது அப்படிங்கிறாரு. ஒரு உண்மையை அவரால் மறுக்க முடியல பார்த்தீங்களா. ஏன்னா அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது, அதிரடியாக இருக்கிறது. இரண்டாவது, கணிக்க முடியாததாக இருக்கின்றது. அரசியல் களத்தில் இவரெல்லாம் சோபிப்பாரா, இவரெல்லாம் சின்ன பையன்தானே என்று குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கு இன்னைக்கு குத்துது கொடையுது என்று ஒவ்வொரு நாளும் கூச்சல் இருக்கின்ற நிலைக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அதனால் பாஜக வளரக்கூடாது என்ற எண்ணத்தை தான் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் எங்கேயாவது பாஜக வளரக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த திட்டம் வச்சுருக்கோம், இதன் மூலம் தான் தடுப்போம் அப்படின்னு அவங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை பேசுகிறாரு அண்ணாமலை. மக்கள் மனதில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்களோ அந்த மாற்றத்தை நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை விதைக்கின்றார். அதனால் அண்ணாமலையுடைய வளர்ச்சியோ பாஜகவுடைய வளர்ச்சியோ யாராலும் தடுக்க முடியாது, வெற்று கூச்சலாகத்தான் அமையும் என்பது உண்மை. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி. நன்றி நண்பர்களே.